वेंकटाद्रि शिवम स्थानम ब्रह्मांडे नास्ति किंचन वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। ओं नमो वेंकटेशाय। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल इणैंदु वणंगुम श्रीमद् भगवत गीतै पारायणत्तिरुक्कु अनैवरैयुम वरवेर्किरोम। मूकं करोति वाचालं अंगुं लंघयते गिरिं यत्कृपातमहं वंदे परमानंद माधवम्। करारविंदेन पदारविंदम् मुखारविंदे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुंदं मनसा स्मरामि। वसुदेवसुतं देवं वंशचाणुरमर्दनं देवकी परमानंदं शुक्रं वंदे जगद्गुरुं। साक्षात् भगवाने भगवद्गीतையில் भक्त्या त्वनन्या शक्यः அப்படினு அனன்யமான பக்தியை பத்தி சொல்றார். 11வது அத்தியாயம் 54வது ஸ்லோகம். भक्त्यात् त्वनन्या शक्यः अहमेवं विधोर्जुन। अनन्यमान भक्तियाले अड़य मुड़ी न वेदैहि न यज्ञैहि न तपसा न चेज्जया अप्पडिनु सोल्रार। अप्पडिना अनन्यमान भक्ति अप्पडिना एन्ना अदर्क्कु एन्ना कारणम मूलमान कारणम एन्ना इरुक्कु अप्पडिना तन्नलमिल्लाद ओरु भक्ति इदु वेणुम अदु वेणुम अप्पडिंगिर एन्नमिल्लाद ओरु भक्ति अदुदान। அது என்னடா அப்படின்னா அதை பற்றி நாரத பக்தி சூத்திரத்தில் சா பரம பிரேம ரூபா அசாதோ பக்திம் யாக்கியா சியாம சா பரம பிரேம ரூபா அமிர்தஸ்வரூபாச்ச அப்படின்னு சொல்கிறார். பரமமான பிரேமை ஒரு காதல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு காதலன் காதலிகிட்ட வைக்கும்போது அது காதல்னு பேர். ஒரு நண்பன் இன்னொரு நண்பன்கிட்ட வைக்கும்போது அது நட்புன்னு பேர். ஒரு தாய் ஒரு மகனிடம் வைக்கும்போது அது வாத்சல்யம்னு பேர். அதுதான் பிரேமை. அதுதான் பகவான்கிட்ட வைக்கும்போது பக்தி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதை பற்றி நான் பக்தி ரசாமிரத சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் ரூபகோஸ்வாமி அந்த பரம பிரேம ரூபமான பக்தி எப்படி வரும் அதுக்கு காரணங்கள் வழி சொல்கிறார். வெவ்வேறு கட்டங்களாக சொல்கிறார். ஆதௌ ஸ்ரத்தா தத சாது சங்கஹ முதல்ல அடிப்படையாக அவனிட ஒரு ஸ்ரத்தை இருக்கணும், ஈடுபாடு இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அவன் எதை அடையிறான் அப்படின்னா அந்த பக்தன் ததஹா சாது சங்கஹா சாது சங்கத்தை அடைகிறானா. சாது சங்கத்தை அடைந்தவுடனே அவனுக்கு குருநாதர் ஏற்படுறார். அந்த குருநாதர் மந்திர தீட்சையை கொடுக்குறார். அந்த மந்திர தீட்சையை வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், ததஹா பஜன கிரியா பகவானை எப்படி பஜனை பண்ணணும், அவனுக்கு எப்படி சேவை பண்ணணும் அப்படிங்கிற புத்தி இவனுக்கு ஏற்படுறது. அதனால் என்ன ஏற்படுறதுடான்னா ததஹா அனர்ச்ச நிவிருத்திஹி. அதனால் அடுத்த கட்டத்துக்கு போகிறான். அனர்ச்ச நிவிருத்திஹி அனர்ச்சமாகிய லௌக்கிகமாக இருக்கக்கூடியதான கள்ளம் கபடம் காமக்ரோத லோப மோக மதமாச்சரியம் அப்படிங்கிற சொல்கிறதான சத்ருக்கள்ல மனோநிலையில் இருக்கக்கூடியதான சத்ருக்கள்லேருந்து இவன் நிவர்த்தி ஆகிறான் பகவானே நம்மளுக்கு அப்படின்னு ஆகிறான். ततः स्यात् वृत्तिः स्यात् ततो निष्ठा निष्ठान அதுலயே திருடமா இருக்கான். அதுக்கு மேல ருச்சிஹி ததः ருச்சி ஏற்படுறது பகவான் விஷயத்துல. அவனுடைய கதைகளை கேட்கலாம், இந்த பகவத்கீதை பாராயணத்தை பார்க்கலாம், அதை கேட்டு நம்ம அதை சேர்ந்து பாராயணம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிஷ்ட ஒரு ருச்சி அதனால ஏற்படுறது. அதுக்குனால என்ன ஆகுதுன்னா அச்சா சக்திஹி அதுலயே ஒரு ஒட்டின் இருக்கக்கூடிய ஒரு புத்தி தத்தோ பாவஹா அந்த பாவம் உள்ளுக்குள்ளே வருது. அதுக்கு மேலே ததா பிரேமாப்யுதஞ்சதி பிரேமங்கிறது உள்ள பகவான்கிட்ட நிஷ்காமமாக இது வேணும் அது வேணும். குச்சேலர் எப்படி அவள் ஆத்துக்காரி சொல்லி ஏதாவது நம்ம ஆத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்கே
நீங்கள் போய் ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வரப்படாதா, போனால் அவர் தான் ஸ்ரீஃபதி ஆச்சே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறா. ஆனால் இவர் சரி ஏதாவது ஆற்றுல ஏதா இருந்தால் குடுறீன்னு சொல்கிறார். நாலு ஆற்றுல பிக்ஷை எடுத்துட்டு நாலு பிடி அவள் அவள் புடவையை கிழிச்சு அதில் கட்டி கொடுக்குறாராம். அதை எடுத்துகிட்டு போகிறார் 150 கிலோமீட்டர். இன்றைக்கும் போனால் போர்பந்தல் அப்படின்னு சொல்கிற இடத்துல அதுதான் சுதாமா புரின்னு பேர். அங்கே அவருக்கு ஒரு மாளிகையும் இருக்குது, ஒரு கோவிலும் இருக்கான். குருநாதர் சொல்வார் அங்கேருந்து நடந்தே போகிறார், ஆற்றை விட்டு போகிறார். ஆற்றை விட்டு போன உடனே குச்சேலர் வந்து கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமா கிருஷ்ணர் தரிசனம் கிடைக்குமான்னு ஓடி வராராம். ஓடி வந்தால் இங்கே வந்து இவர் வந்து பார்த்துட்டு சுதாமான்னு ஒருத்தர் வந்திருக்காருன்னு உள்ளே போய் சொல்கிறார். அடிச்சு பிடிச்சி உள்ளே ஓடி வந்து இவர் அழிச்சின்னு போய் கிழிஞ்ச வேட்டி, இவர் அழிச்சின்னு போய் கால்லாம் ஒரே முள்ளு குத்திருக்கு, செருப்பு கூட கிடையாது, அவ்வளோ ஏழ்மை. ஆனால் பிரம்மவித்தமஹா அப்படின்னு அவருடைய லட்சணங்கள்லாம் ரொம்ப பெருசாக சொல்கிறார். அங்கே போய் கொடுக்குறார், எனக்கு மண்ணி ஏதாவது கொடுத்து விட்ருப்பாளேன்னு சொல்லி அதை பிடுங்குறாராம். பிடுங்கி அந்த அவுள் எடுத்து தானாபக்ஷண சம்பிரீதாயக நமஹா குச்சேல அபீஷ்டதாயகாக நமஹான்னு நம்ம வெங்கடேஷ் சஹஸ்ரநாமத்தில் நித்தியம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கோம், மலையிலையும் பண்ணுறோம் இங்கேயும் பண்ணுறோம். அதனால் தானாபக்ஷண சம்பிரீதாயனை வாங்கி அந்த உள்ளன்போடு இது வேணும் அது வேணும் என்ன இல்லை, அவர் கொடுக்குறார், வாங்கி சாப்பிட்றாரு. கொடுக்கவும் இல்லை அதை வைக்கப்படுறாரு, போட்ட ஆகாங்கள்லாம் அப்படிப்பட்டது. அதை சாப்பிட்டுட்டு இது வந்து ஒரு காஞ்சாவுள், இதை கொடுக்கலாமா அவனுக்குன்னு நினைக்கிறார். ஆனால் அவர் பிடுங்கி இதுதான் எனக்கு ரொம்ப பரம பிரீத்தி அப்படின்னு சொல்லி வாங்கியில் போட்டுக்கிறாராம் பகவான். அது வாங்கி சாப்பிட்ட அப்புறம் இவர் திரும்பி வராரே தவிர இது வேணும் அது வேணும்னு சொல்லலையா, பணம் வேணும்னு கேட்கவே இல்லை. அப்படி இது வேணுங்கிற கேட்கறது கூட இல்லாத ஒரு நிலை தான் பிரேமை. தன்னலம் இல்லாத, இது வேணும் அது வேணுங்கிற எண்ணம் இல்லாத சுவாமிகிட்ட போய் அந்த பிரேமை இருக்கே. சாதகானா மயம் பிரேம்னஹா பிராதுர்பாவே பவேத்கிரமஹா அப்படின்னு ரூபகோஸ்வாமி. இந்த பக்தியினால தான் பகவான் அடைய முடியும். அதை அடையக்கூடியதான மார்க்கத்தையும் நம்மளுக்கு ரொம்ப பக்தி ரசாமிரத சிந்து அப்படிங்கிற கிரந்தத்தில் அழகாக விவரிச்சிருக்கார். இந்த காரியக்கிரமம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னதாக நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இன்றைய காரியக்கிரமத்தை பிராரம்பிக்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஸ்ரீநிவாச பிரார்த்தனா. நமஹ ஸ்ரீராப்தினாஜாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமஹ. அத ஸ்ரீமத் பகவத் கீதா பாராயண சங்கல்பஹ ஸ்ரீமதாதி வராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானே பகவதஹ ஸ்ரீ வேங்கடேஸ்வர ஸ்வாமினஹ திவ்ய சந்நிதௌ ஜகத்குரோஹ ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனஹ அனுக்ரஹேண சமஸ்த பிரபஞ்சஸ்ய விசேஷதஹ பாரத தேசஸ்ய உத்தரோத்தர சுப சம்பத் சமிருத்யர்த்தம் ஸ்ரீமத் பாரத தேச கத தபஸ்வி ஜன தபோபல விருத்தி த்வாரா சமஸ்தஸ்யாபி மாணவ சமாஜஸ்ய சர்வாரிஷ்டபரிஹாரார்த்தம் ஏதத் தேசவாசினாம் சர்வேஷாம் சஜ்ஜனானாம் யோகக்ஷேமார்த்தம் ராஷ்டிரவிரோதினாம் நிவர்ஹணத்வாரா ஜனானாம் சித்தசாந்தி சித்தஸ்தைர்ய சந்தோஷாதி அபிவிருத்தியர்த்தம் ஏதத் தேசவாசினாம் பரஸ்பர வித்வேஷ பரஸ்பர நிந்தா பரஸ்பர ஹிம்சாதீனாம் நிவிருத்தியர்த்தம் பரஸ்பர சௌமனஸ்ய சித்தியர்த்தம் சமஸ்த பாவக்ஷயார்த்தம் ஸ்ரீமன்நாராயண பிரீத்யர்த்தம் ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் ஸ்ரீமத் பகவத்கீதாயாஹ அகண்ட பாராயணம் கரிஷ்யாமஹே. ஸ்
श्री गीता प्रार्थना श्री वत्सांगम महोरस्कम वनमाला विराजितम शंखचक्रधरं देवं कृष्णं वंदे जगद्गुरुं। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराण मुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीं अष्टादशाध्यायिनीं अम्बत्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणी। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनर्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखदादं तपोनिधिम् यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भवति ध्रुवाणि धर्म धर्मम। श्रद्धया परया तप्तं तपस्तत्त्रिविधं नरैः अफलाकांक्षिभिर्युक्तैः सात्विकं परिचक्षते सत्कारमानपूजार्थं तपोदम्भेन चैव यत् क्रियते तदिह प्रोक्तं राजसं चलमध्रुवं मूढग्राहेणात्मनो यत्पीडया क्रियते तपः பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத்தாமசமுதாஹ்ருதம். இப்பொழுது டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள் நமக்கு இந்த பகவத்கீதை ஸ்லோகங்களின் வியாக்கியானங்களை நமக்கு வழங்குவார். அதை கேட்டு மகிழ்வோம், மனதில் வாங்கிக் கொள்வோம். ஸ்ரத்தயா பரயா தப்தம் தபஸ்தத் த்ரிவிதம் நரைஹி அபலாகாங்கிபிர்யுக்தைஹி சாத்விகம் பரிசக்ஷதே சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன சைவயத் க்ரியதே ததிஹ ப்ரோக்தம் ராஜசம் சலமத்ருவம் மூடக்ராஹேணாத்மனோ யத் பீடயா க்ரியதே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத்தாமசமுதாஹ்ருதம். ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. அதாவது சாரீரம், வாச்சிகம், மானசம் என்று மூன்று வகையான தவம் குறித்த விளக்கம் சொல்லப்பட்டது. இப்போ இந்த மூன்று வகையான தபஸும் சத்வாதிகுணபேதங்களினாலே சாத்வீக தபஸ், ராஜச தமசு, தாமச தபஸ் என்று மூன்று வகைப்பட்டிருப்பதை பரமாத்மா நிரூபணம் பண்ணுறார். 17, 18, 19 மூணு ஸ்லோகத்தினால். மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், சாரீரம் வாச்சிகம் மானசம் என்பதாக மூன்று வகையான தபஸ். இதை விளக்கம் பண்ணி எடுத்து இப்போ 14, 15, 16 ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம். இப்போ இது மூணுமே சத்வாதி குணபேதத்தினால என்ன ஆறுது அப்படி கேட்டால், சாத்விக தபஸ், ராஜச தபஸ், மானச தபஸ், தாமச தபஸ் என்று மாறுகிறது. அதை இப்போ மூணு ஸ்லோகத்தினால விவரணம் பண்ணுறான் பரமாத்மா. ஸ்ரத்தையா பரயா தப்தம் தபஸ்தத் த்ரிவிதம் நரைஹி அபலாகாங்கிபிகி யுக்தம் சாத்விகம் பரிச்சக்ஷதை. முதல்ல சாத்விக தபஸ்னா என்ன? பகவத் பிரீத்தி தவிர்த்து நமக்கு வேற பலன் எதுவும் தேவையில்லை என்பதை உணர்ந்து இது பகவத் ஆராதனம், இதனால் பகவானுக்கு சந்தோஷம் உண்டாகிறது என்று நினைத்து வாச்சிக்க மானச காயிக்கத்தினால செய்யக்கூடிய தவத்திற்கு சாத்விகம்னு பேர். இப்போ என்ன பண்ணணும் அப்படி கேட்டால், வாச்சிக்க மானச காயிக்கம் இருக்கோ இல்லையோ, அதில் சாத்விகம்னா என்ன? வாச்சிக்க மானச காயிக்கத்தில் சாத்விகம் எப்படி வரும்? வாச்சிக்க மானச காயிக்கத்தில் ராஜசம் எப்படி வரும்? வாச்சிக்க மானச காயிக்கத்தில் தாமசம் எப்படி வரும்? இது புரிஞ்சுடா போகிறோம். நமக்கு மூணு ஸ்லோகம்தான், ஆனால் மூணு ஸ்லோகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் 9 விதமான விஷயங்கள். ஐயா, ஷத்தையா பரையா தப்தம். முதல்ல ஷத்தையா பண்ணுப்பா. ஷத்தை இல்லாமல் எந்த காரியம் பண்ணாலும் சோபிக்காது. ஷத்தை இல்லாமல் எதுவுமே நமக்கு சோபிக்காது. பின்னாடி வரப்போகிறது ஒரு 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 காரியத்தை நம்ம பண்ணும்பொழுது அதில் ஈடுபாடே இல்லைன்னா என்ன பிரயோஜனம்?
சத்தையா பரையா தப்தம் தபஸ்தத் த்ரிவிதம் நரைஹி. இந்த பாரு, அவன் மூணு வித இந்த சத்தையோட ஒருத்தன் சேர்ந்து வாச்சிக்கத்தினாலேயோ காய்கத்தினாலேயோ மானசத்தினாலேயோ ஒரு தபஸ் பண்ணினான்னா அந்த தபஸுக்கு சாத்விகம் பேர். அதில் முக்கியமானது என்ன, மேண்டட்ரி என்ன, அபலாகாங்கிபிகி யுக்தம். அபலாகாங்கிபிகி பலன் வேண்டாம் சுவாமி, என்ன பலன் இல்லையா பைத்தியமானி, பலன் இல்லாமல் யாரும் ஒரு காரியம் பண்ணுவாளா? லோகத்தில் பலன் விரும்பாத யாரும் ஒருத்தர் காரியம் பண்ணுவாளா? பிரயோஜனம் அனுத்திஷன மந்தகாப்பி பிரவர்த்தது, பிரயோஜனம் இல்லாமல் முட்டால் கூட ஒரு காரியத்தை பண்ண மாட்டானா? இருக்கலாம் சுவாமி, நான் இந்த ஒரு காரியம் பண்ணுறேன்னா அது பகவத்ரி தீர்த்தம், ஒரு யஜ்ஞம் பண்ணுறேன், ஒரு தானம் பண்ணுறேன், ஒரு தபஸ் பண்ணுறேன், சுவாத்தியாயம் பண்ணுறேன், என்னதுக்கு அப்படின்னா பகவத்ரி தீர்த்தம். தஸ்பின் பிரசன்னே கிபிஹாஸ்த லப்யம்னர் சுவாமி தேசிகன். அவனுக்கு சந்தோஷம் வந்துருத்தனா, அவனுடைய தெருவில் உட்காந்துருத்தலாம், நமக்கு என்னதான் கிடைக்காது, எல்லாமே நமக்கு கிடைச்சிருமே சுவாமி. அவனுடைய தெருவுள்ள உகப்பு, அவன் முக்கியமான என்ன பாயிண்ட் அவுட் பண்ணிக்கணும், அவனுடைய தெருவுள்ளத்தின் உகப்புன்னு புரிஞ்சுக்கணும். எதை பண்ணால் பகவத் பிரீத்தியாக இருக்கும், எதை பண்ணால் பகவானுக்கு பிரீத்தி வராது. எத்தொத் பிரியம் ததிக புண்ணியம் அப்புண்ணியம் அந்நியத்து என்பதாக கூறத்தாழ்வான் அருளிவான் அருளி செய்கிற வாக்கியம், எம்பெருமானே உனக்கு எது பிரீத்தியோ அதுதான் புண்ணியம், உனக்கு எது அப்ரீத்தியோ அது அப்புண்ணியம். அதை புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸ்ரத்தையா பரையா தத்தம் தபஸ்த த்ரிவிதம் நரைஹி, அதுக்கு மூன்று விதமாக பார்க்கணும். அபலாகாங்கிபிகி யுக்தைஹி சாத்விகம் பரிச்சக்ஷதே, பகவத் பிரீத்தி தவிர்த்து வேறு பலனை கருதாமல் இது பகவத் ஆராதனம், இதனால் எம்பெருமானுக்கு சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று நினைத்து மிகுந்த ஸ்ரத்தையுடன் செய்யப்படும் மூன்று விதமான தபஸும், வாச்சிக காயிக மானச வித தபஸும் சாத்விகம் எனப்படும். அபலாகாங்கிபிகி யுக்தைஹி சொன்னருள்ளியோ, அந்த யுக்தைகிக்கு பதம் என்ன, இது பகவத் ஆராதனம் என்பதான எண்ணம் யாருக்கு இருக்கோ அது என்னது, வேறு பலன்களில் அவர்களுக்கு நாட்டம் இல்லை என்பதை இங்கே நன்கு தெரிவிக்கிறது. அபலாகாங்கிபிகி யுக்தைகி, உனக்கு பலன் வேண்டாமா, வேண்டாம், என்ன பண்ண போற, அந்த பலனை பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ண போறேன். பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் பண்ணால் ஏன்பா, அவருக்கு பிரீத்தியாக வந்து கொடுத்தா அவர் அந்த பிரீத்தியோடு இருந்துட்டாரா, அதை அவர் ஸ்வீகரித்து விட்டார் என்றால் அதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்காது, எல்லாம் கிடைச்சிரும். இந்த பகவத் பிரீத்தியர்த்தம்னு தான் ஒரு வார்த்தை தான் டேஞ்சரஸ் வேர்டாக நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலி பகவத் பிரீத்தியர்த்தம்னு ஒரு வார்த்தை சொன்னால் நமக்கு எல்லாமே கிடைச்சிரும், நம்முடைய டிசைர் எல்லாமே நமக்கு ஃபுல்ஃபில் ஆகிடும். ஆனால் நம்ம எங்கே பெருமாள் தான் எடுத்துகிட்டு போகிறாரோ, உலகம் உண்ட பெருவாயன் அவாப்த சமஸ்தகாமன்னு பெருமாள் தான் எடுத்துட்டாரா, நமக்கு கிடைக்காமல் போயிட்டு போகிறதுன்றதுக்கோசரம் நாம் என்ன பண்ணுறோம், அவரை இக்னோர் பண்ணுறோம், அந்த வார்த்தையை நம்ம சொல்ல மாட்டேன்றோம். ஆனால் சிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர் பெரியோர்கள் இருக்கவர்கள் பண்ணுவா, ஸ்ரத்தையோடு பண்ணுவா, உயர்ந்த நோக்கத்திற்காக பண்ணுவா, அதனுடைய பலனை பரமாத்மாவிற்கு அர்ப்பணம் பண்ணுவா, தாங்க பண்ணுறோம் தங்களுக்கு எல்லாம் தேவைன்றதான ஒரு எண்ணத்தில் அவள் பண்ண மாட்டா, அது மானசீகமாகவும் பண்ணுவா, வாச்சிகமாகவும் பண்ணுவா, காய்கமாகவும் பண்ணுவா. அத்தகையதான தவத்திற்குத்தான் சாத்வீக தபஸ் என்பதாக பெயர். இந்த 17வது அத்தியாயத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது. ஸ்ரத்தையா பரையா தப்தம் தபஸ்த த்ரிவிதம் நரைஹி அபலாகாங்கிபிர்யுக்தைஹி சாத்விகம் பரிச்சக்ஷதே என்றான் பரமாத்மா. அதுக்கு மேலே சத்காரமான பூஜார்த்தம் தபோ தம்பேன செய் வையத்து கிரியத்தே ததிக புரோக்தம் ராஜசம் சலம் அத்ருவம். ராஜசம் சலம் அத்ருவம், இந்த பலனை நிற்கவே நிற்காது. டம்பா சூயாதி முக்தம், வெறும் ஆடம்பரம், நான் தன்னை பேர் ஃபோட்டோ எடுத்துக்கணும், யாகம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துமாறே தவிர்த்து யாகம் பண்ண மாட்டான். பெருமாள் திருவாராதனம் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ எடுத்துமாறே தவிர்த்து பெருமாள் திருவாராதனம் பண்ண மாட்டான். என்னடா இது, சத்காரமான பூஜார்த்தம், தனக்கு டிஆர்பி ஏறணும், தன்னை எல்லோரும் பகுமானிக்கணும், தன்னை எல்லோரும் கௌரவிக்கணும், தன்னை எல்லோரும் பூஜிக்கணும். ஆ, இந்த சுவாமி பார், எவ்வளோ பெரிய ஜபம் பண்ணுறாரு, ஜபம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, தபஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அப்படியே பவித்திர மாலையெல்லாம் போட்டுட்டு தலையெல்லாம் கட்டிட்டு இங்கே பாருங்கோ, உண்மையிலே தபஸ் பண்ணுறவாள் நான் ஒரு பொழுது தோஷம் சொல்லலை, மகான்களை தோஷம் சொல்லலை, அவள் திருவடி வாரத்தில் நான் ஒரு பொழுது அபச்சாரப்படல. நாம் இந்த மாதிரி ஏடாகுடமாக பண்ணினோம்னா அதெல்லாம் ராஜச தாமச பிரயுக்தமான காரியங்கள்னு நாம் புரிஞ்சுக்கணும். இதில் எங்கேயுமே பெரியோர்களை நிந்திக்கலை, பெரியோர்களுடைய தன விஷயம் இல்லை இது. இந்த அக்லி பிக்லி சொல்லுவோம் இல்லையா, டம்பம், இந்த கேரக்டரை சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக சங்கல்ப சுரூபத்தில் 4வது 5வது அங்கத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். இந்த டாம்பீகம்ன்றது எவ்வளோ பெரிய கொடுமைன்னு காமிக்கிறார் தேசிகன். கேவலம் மற்றவர்கள் தன்னை போற்றி புகழ வேண்டும், மற்றவர்கள் இருத்தல் தனக்கு பெருமை வேண்டும். இந்த பெருமை என்னடா பெருமை, எத்தனை நாள் இருக்கும்,
இந்த பெருமையினால என்ன பெரிய பிரயோஜனம் வந்துருது, உனக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்துட போறதா, சரி அப்படியே வந்தாலும் அது சாஸ்வதமா நிக்க போறதா. இன்னைக்கு ஒருத்தரை பகுமானிச்சோம்னா நாளைக்கு இந்த உலகம் அவரை மறந்துட்டு இன்னொருத்தர கொண்டாட ஆரம்பிச்சிடும். ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் முதலான மகான்களையே மறந்து போன உலகம் இது. இந்த உலகத்தில் அதெல்லாம் ஞாபகமே கிடையாது மக்களுக்கு. அவனுக்கு கார்த்தாலேருந்து காலை வையோருக்கும்னு ஓட்டு கொடுத்த கங்கூர் குறும்பர் மாலை வையோன் படம் வையகம் மேவா நண்ட கண்ணம்னு கார்த்தால சூரிய உரிக்கச்சே சந்தோஷப்படுறான், தனக்கு சம்பளம் வரப்போகுதுன்னு சாயங்காலம் சூரிய அஸ்தமிச்சா ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு போயிட்டு பசங்களோட சேர்ந்து பொண்டாட்டி பள்ளியோட சேர்ந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்லான்னு சந்தோஷப்பட்டுருக்கான். லைஃபை என்ன பெருசாக அவன் தெரிஞ்சுட்டான், அவன் லைஃப்பில் அவனுக்கு என்ன ஒரு என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் இருக்குன்னா ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் லைஃபை பெருசாக என்ஜாய் பண்ணுறது நினச்சிட்டு இருக்கோம் நாமெல்லாம். ஆனால் சத்கார கீர்த்தி தனலப்திஷு நிர்வியபேட்சா என்று தேசிகனே சாதிக்கிறார். சத்காரம் தன்னை ஒருத்தர் பகுமானிக்கணும், தனக்கு பெருமை வரணும். யக்யாதி லாப பூஜாசி விமுகோ வைஷ்ணவேஜனே கிரேணி ரிஷாம் பிராப்தா. தன்னை கொண்டாடணும், தன்னை பகுமானிக்கணும், தனக்கு சம்பாதனம் பண்ணணும், தனக்கு முதல் தீர்த்தம் சாய்க்கணும், தன்னை முன்னாடி கோஷ்டியில் நிற்க வைக்கணும். இதெல்லாம் யோசிக்கவே யோசிக்க மாட்டார் சுவாமி. சம்பாவனா எஸ்யஹி காலகூட்டா சபாபுஜங்கி. ஒரு வாக்கியார்த்த சரஸ் நடக்கிறதா தேவையில்லாமல் அந்த சரஸுக்கு நாம போனோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் காமக்ரோதங்கள்லாம் அபிவிருத்தி ஆகும். சம்பாவனா எஸ்ஸகி காலக்கூட்டா அவா 10 ரூபா ஒருத்தர்கிட்ட 10 ரூபா கை நீட்டி வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அது காலக்கூட்ட விஷத்தை சாப்பிட்டா மாதிரி நமக்கு பெரிய அனர்த்தத்தை உண்டாக்கக்கூடியது. தருணி சம்பாவனா எஸ்ஸகி காலக்கூட்டா சபாபுஜங்கி தருணி குணபஹா அப்படின்னு. குணபஹானா பெண்களுடைய பெண்களை பார்த்தால் எப்படி பார்ப்பாராம், உயிரற்ற தேகத்தை பார்ப்பதை போல பார்ப்பாராம். பக்குவமான நிலைமை அது. பெண்களை பார்க்கும்பொழுது உயிரற்ற தேகத்தை பார்க்குற மாதிரி பார்ப்பா. என்ன அர்த்தம்னா, மற்ற பெண்கள் கீழே தான் பார்த்தோம் இல்லையா, சாரீரகமான தபஸ்லையும் பார்த்தோம், வாச்சிகமான தபஸ்லையும் பார்த்தோம், மானசகமான தபஸ்லையும் பார்த்தோம். 8 விதமான பெண்களோட சம்பந்தம், பெண்களை நினச்சிக்கிறது, பெண்களிடத்தில் பேசுறது, பெண்களிடத்தில் டபுள் மீனிங்கில் பேசுறது, மறைமுகமாக அவளுக்கு சிக்னல் கொடுக்கறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு, எவ்வளோ பெரிய பாபங்கள் இதெல்லாம். பிறர் மனைவியை நாம் ஒரு க்ஷணம் நினைச்சா கூட நமக்கு பெரிய பாபம், நரகம், பயங்கரமான நரகம். நம்முடைய மனைவியினிடத்தில் நாம் வர்த்திப்பதற்கு கூட காலதேசத்தை கால நேரத்தை இந்த சாஸ்திரமானது விதித்திருக்கும் பொழுது பிறர் மனைவியை நாம் எப்படி நினச்சிக்கலாம். சுவாமி தேசிகனை போல மகான்கள் அவருடைய அவதார நோக்கமே நமக்கு உபதேசம் செய்வதற்காகத்தான். அதனால் பெண்களை பார்த்தால் பிணத்தை பார்ப்பதை போல அவர்கள் அலட்சியப்படுத்துவார்கள். பிணத்தை அலட்சியப்படுத்துறதுக்கு தாத்பரியம்னா, ஒரு பிணத்தின் இடத்துல நமக்கு என்ன பெரிய ஆசை வந்துடும், உயிரற்ற சவத்தை பார்த்தால் எப்படி இருக்கும், அதில் பிரீத்தி வருமா, அதில் சுகி அந்த இடத்துல சுகமாக இருக்கணும்னு ஆசை வருமா, அந்த மாதிரி ஒரு வைராக்கியம் வேணும். வைராக்கியத்துடைய பராகாஷ்டை. ஏன் ஸ்ரீமத் பாகவதத்தில் சுகபிரம்மத்தை சொல்கிறோம் இல்லையா, புத்திரேதி தன்மயத்தையா தரவோபினேருகு தம் சர்வபூத ஹிருதயம். சில பெண்கள் யமுனையில் தீர்த்தமாடிந்தா, முன்னாடி சுகபிரம்மம் போயின்னு இருக்கார், பின்னாடி வேதவியாசர் வந்துட்டுருக்கார், சுகபிரம்மம் பிள்ளை வேதவியாசர் தகப்பனார். அந்த பெண்கள் தங்கள் உடம்பில் வஸ்திரம் கூட இல்லாமல், உடம்பில் துணி உடுத்திக்காமல் அந்த பெண்கள் குளித்து கொண்டிருக்கிறார்கள். சுகபிரம்மம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கார். உடனே பின்னாடி வியாசர் வரதை பார்த்து அந்த பெண்களை டக்குன்னு கரையேறி வந்து துணி உடுத்திட்டாலாம். ஐயோ வியாசர் வர்றாருன்னு வியாசருக்கு பெரிய டவுட்டு, நானும் கழவன் வயசானவன், டொக்கு உழுந்து போச்சு, எனக்கு கை காலெலாம் நடுங்கி போச்சு, என் பிள்ளை சுகபிரம்மம் கட்டிலங்கால மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்கான், அவனை பார்த்து நீங்கள் துணி உடுத்திக்காமல் அழகாக இருந்தீங்க, என்னை பார்த்த உடனே வஸ்திரம் உடுத்தின்ட்டீங்களே என்ன நியாயம்னு. அதுக்கு அந்த பெண்கள் சொன்னாங்க, இந்த கேள்வி உங்கள் பிள்ளை கேட்டாரான்னா. வியாசருக்கு புரியல, சுவாமி அவர் நிற்கின்றதெல்லாம் நெடுவாள் ஒரே மாதிரி பார்த்துன்னு போயிட்டுருக்காரு, எல்லாத்தையும் ஆத்ம தத்துவமாக பார்த்துன்னு போயிட்டுருக்காரு. நீங்கள் தான் ஆண்பலை பொம்பளை, சில வஸ்திரம் உடுத்திருக்கா, சில பேர் வஸ்திரம் உடுத்திக்கல, இப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க, இது தப்பு இல்லையான்னு அவள் கேட்டான். நல்ல தர்மம் இதெல்லாம். ட்ரால் பண்ணுறவா முன்ன பின்ன புரிஞ்சிக்காமல் பாதியில் மட்டும் கட் பண்ணி போட்டுறாதீங்க, ட்ரால் பண்ணுறதுல ஒரு நியாயம் வேணும், இது ரொம்ப பெரிய தர்மம் இது. அந்த மாதிரி பெண்களையும் பார்ப்பது சத்காரமான பூஜா அர்த்தம் யக்யாதி லாப பூஜாசு விமுகா. தேசிகன் அதுக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டான்னு சொல்கிறார். இது பகவத்கீதைக்கு வியாக்கியானம் பண்ணின வள்ளல் பெருமகனார் இல்லையா சுவாமி தேசிகன், அதே வழியில் நடக்கிறார், நடந்து காண்பிக்கிறார், வாழ்ந்து காண்பிக்கிறார், நமக்கு வழிகாட்டுகிறார். தபஹா தம்பேன சைவையத்து, பலன் ஆசையோட தற்புகழ்ச்சியோட தன்னை மற்றவா கொண்டாடணுன்றதுக்கோசரம் இந்த தபஸ்னால. இதுக்கு என்ன பேர், கிரியதே ததிக புரோக்தம் ராஜசம் சலம் அத்ருவம். இதுக்கு ராஜச தபஸ்னு பேர். இது சாஸ்வதமே கிடையாது, இம்பர்மனன்ட். இதனுடைய பலன் உனக்கு பர்மனண்டாக கிடைக்கவே கிடைக்காது. சத்காரம் அப்படின்னு அர்த்தம் மானசீகமான மதிப்பு, மானம் வாக்குனால புகழ்வது, பூஜை தேகத்தினால பண்ணக்கூடிய நமஸ்காரம். நம்ம நாலு பேர், நம்ம வரைச்சே நாலு பேர் விழுந்து சேவிக்கிறாள், ஆஹா நம்மளை சேவிக்கிறாளே சுவாமி ஜெய் ஜி பவா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லா இருந்தாள், ஆஹா நம்மளை கௌரவிக்கிறாரு. ஏன் அப்படின்னா
அவள் கௌரவிக்கணும்ன்றதுக்காக சில காரியங்கள் பண்ணினோம், சில ஃபோட்டோஸ் எடுத்துடணும். ஆனால் உண்மையில் ஒழுங்கான தபஸ் இல்லை, ஒழுங்கான திருவாராளன் இல்லை, ஒழுங்கான ஜபம் இல்லை, ஒழுங்கான காரியங்களே இல்லை. வெறும் எல்லாம் ஆக்ஷன், இதை பண்ணுற மாதிரி அதை பண்ணுற மாதிரி நம்ம அடிச்சிட்டோம். தம்பம் அப்படின்னார், தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வது, தன்னை விளம்பரப்படுத்திக்கிறது, தன்னுடைய பிரக்கியாதையை பேசுறது, தன்னை மாத்தவா மதிப்பணும் மதிக்கணும், தன்னை மாத்தவா கொண்டாடணும், தனக்கு பெரிய பிரபாவம் வரணுன்றதாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தார்மிகன் அப்படி விளம்பரப்படுத்திக்கிறது. சலம் அத்ருவம், இது நிலையற்ற பலனை கொடுக்கக்கூடியது. அப்புறம் மூணாவது ஸ்லோகம், மூடக்ராஹேணாத்மனோ யத் பீடையா கிரியதே தபா பரஸ்ய உத்சாதனார்த்தம் வா தத்து தாமசம் உதாகிருதம். பிடிவாதம், அடமன்சி, தன்னால் ஒரு காரியம் பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு யோசித்து பார்க்காமல் நாம் பண்ணுவேன்றதான பிடிவாதத்தோடு தன்னையும் வருத்தி கொண்டு மற்றவர்களையும் வருத்தத்தில் ஆழ்த்துவது. இந்த அடமன்சி ரொம்பவே இருக்கு எல்லாருக்கும். ஒருத்தர் ஒரே நாளில் 10,000 காயத்ரி பண்ணுறேன்னு சங்கல்பம் பண்ணி உட்காண்டார். 10,000 காயத்ரி பண்ணுறதுலாம் சாமானிய விஷயமா சுவாமி? 10,000 காயத்ரி ஜபம்லாம் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணிட முடியுமா? உட்காந்துக்கணும், கை காலெலாம் ஒன்று போயிடும், அரை மணி நேரத்துக்கு கொடுத்துரு காஃபி சாப்பிட்டு பழக்கம் நமக்கு. அவருக்கு மற்றவாளே என்ன பண்ணுவோம், ஐயோ இந்த சுவாமி தபஸ் பண்ணியிருக்காரு, அவருக்கு சாரம் போட்டு தானே நம்ம சாப்பிடணும், அவர் முடிக்கிறவர்களும் நம்ம சாப்பிட முடியாதுன்னு வெயிட் பண்ணிட்டுருப்பான். மூடக்ராகேன ஆத்மனோய பீடையா கிரியதே தபா, மூடர்களுக்கே இருக்கிறது ஒரு அடமன்சி, ஒரு பிடிவாதம். நான் பண்ணி காமிக்கிறேன் பாரு, நான் பண்ணுறேன் பாரு, என்னை யார் தடுக்க முடியும், என்னால் பண்ண முடியாதா, அவன் மட்டும் தான் பண்ணுவானா, நான் பண்ண மாட்டானா, எனக்கு பண்ண தெரியாதா, இவனுக்கு தான் பண்ணுறதுக்கு யோகியதை இருக்கா, எனக்கெல்லாம் அந்த யோகியதை இல்லையா, ஏன் இந்த வம்பு? சக்தி என்னன்றது தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்முடைய லிமிட்டேஷன்ஸ் நமக்கு தெரியணும். பகவத்கீதை முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லி காமிச்சது, கர்மயோகமாக ஞான யோகமானு சொல்லும்பொழுது நீ கர்மயோகத்தை பண்ணுன்னு. ஏன், நான் உன்னுடைய லிமிட்டேஷன்ஸை நீ முதல்ல புரிஞ்சுக்கணும்ப்பா. எல்லாத்தையும் நான் பண்ண முடியும்னு பண்ண முடியாது, எல்லார் பண்ணுறதையும் நான் பண்ண முடியாது, எல்லாருக்காகவும் நான் பண்ண முடியாது. திஸ் இஸ் மை லிமிட், ஐ நோ மை லிமிட்டேஷன்ஸ். நான் வேற நான் எங்கே போய் நிற்கணும்னு எனக்கு தெரியும், அதுக்கு மேலே நான் போகக்கூடாது, அதுக்கு மேலே போகக்கூடாது. வீட்டில் ஒரு சின்ன லேஃப்ட் இருக்குது, ஒரு ஏணி போட்டு அந்த லேஃப்டில் ஏறி சாமான் எடுக்க சொன்னால் நவராத்திரி கொலு பொம்மையை எடுத்துக்கொடு, இல்லை நவராத்திரி கொலு பொம்மையை மறுபடியும் திருப்பி பேக் பண்ணி அங்கே வைன்னு சொன்னால் தட் இஸ் பாசிபிள். நான் எவரெஸ்ட் மேலே ஏறிடுவேன் அப்படின்னா, இந்த ஏணி போட்டு ஏறுறதுக்குள்ளே ஏறி இறங்கிறதுக்குள்ளே மூச்சு வாங்கிறது, நான் எவரெஸ்ட் மேலே ஏற போகிறேன், எப்படி ஏற முடியும், ஆக்சிஜன் இருக்கா, உன்னால் பண்ண முடியுமா, ட்ரெக்கிங் பண்ணி வழக்கம் உண்டா, ஏதாவது அபியாசம் பண்ணிட்டியா, ஆ என்னால் முடியும், அவனால் முடிச்சா என்னால் முடியாதாண்ணா, அதெல்லாம் அபியாசம் பண்ணிவிட்டு அவன் போயிருக்கான், நீ அபியாசம் இல்லாமல் போய் ஆழம் தெரியாமல் காலை விட்டா என்னாகும். தன்னையும் வருத்தி கொண்டு பிறரையும் இம்சிப்பது தான் இந்த தபஸ் இருக்கு. அது தாமசம், பரஸ்ய உற்சாதனார்த்தம் வா தத் தாமசம் உதாகிருதம். மூடக்ராகேன அஹிதத்தை ஹிதமாக பிரமித்தல் மூடர்களுடைய காரியம். இதனால பெரிய அனர்த்தம், பெரிய பிரச்சனைகள் வரும்னு தெரிஞ்சுக்காமல் தாங்க ஆரம்பிக்கிறது. மூடக்ராகேன, அதாவது தனக்கு அசக்கியமான காரியம், தன் சக்தி என்ன, தன்னுடைய லிமிட்டேஷன்ஸ் என்ன, எங்கே தான் நிறுத்திக்கணும்னு தெரியாமல் அதை செய்ய முடிவது, முயலுவது. சில பேர் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்ரீனிவாச பெருமாள் சன்னதியில் அங்க பிரதட்சிணம் பண்ணுவார், ரொம்ப பக்தி சிரத்தையோட அங்க பிரதட்சிணம் பண்ணுவார். ஒருத்தர் அங்க பிரதட்சிணம் பண்ணுறாருன்ற காரணத்தினால நாமளும் அவர் கூட போய் அங்க பிரதட்சிணம் பண்ணலான்னு ஆரம்பித்தோன்னா அப்படியே தலை சுத்தும், உடம்பு முடியாது, மூச்சு வாங்கும், வயத்தை பரட்டின வாந்தி வரும், எவ்வளோ கஷ்டப்படுவோம் நம்ம. நம்மளால் முடிஞ்சது என்ன, மாடவீதியை கூட பிரதட்சிணம் பண்ணலாம், 10 பிரதட்சிணம் கூட பண்ணலாம், அங்கே பிரதட்சிணம் பண்ண முடியுமா? நாம் வேண்டுதல் கூட பெருமாளிடத்தில் வேண்டிக் கொள்ளும் பொழுது கூட நம்முடைய சக்தி சாமர்த்தியத்தை உணர்ந்து நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் செய்கிறார்களே என்னும் காரணத்தினால அந்த காரியத்தை நாம் செய்வதற்கு தலைப்படக்கூடாது. இப்போ ஒருத்தர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறார் சார், 10,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து அவர் மறுபடியும் 10,000 ரூபாய் கெயின் பண்ணார். ஏன்னா அவள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறா, எனக்கும் பிஸ்னஸ் தெரியும்னு நான் காமிச்சுக்க வேண்டாமா, அவள்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான், நானும் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக நான் இதை பிஸ்னஸை பண்ணேன். 10,000 ரூபாய் எடுத்து பிஸ்னஸில் போட்டு
மறுபடியும் 10,000 ரூபாய் கெயின் பண்ணலாம். ஏண்டா 10,000 ரூபாய் பிஸ்னஸில் போட்டு 15,000 ரூபாய் கெயின் பண்ணால் லாபம், பிரயோஜனம் உண்டு. நீ 10 நாள் உட்கார்ந்து செஞ்ச வேலைக்கு பிரயோஜனம். நீ 10,000 ரூபாயை போட்டு 10,000 ரூபாய் கொண்டு வந்ததுக்கு அந்த அரிசி மூட்டை அங்கேயே இருந்திருக்கலாமே, திருப்பி கொண்டு வருவானே. இதான் பிடிவாதம். இன்னொன்று பண்ணால் அவள்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாளே, நான் பிஸ்னஸ் பண்ண மாட்டேனா, எனக்கு பிஸ்னஸ் பண்ண தெரியாதா, இவளை விட சூப்பராக பிஸ்னஸ் பண்ணி காமிக்கிறேன் பார். ஒரு ராத்திரிக்குள்ளே இந்த சினிமாலலாம் ஒரே ஒரு ஒரு சினிமா சாங், ஒரு திரைப்பட பாடல் பாடினா அந்த சாங் முடியறதுக்குள்ளே அவன் பெரிய பணக்காரனாக ஆகிற மாதிரி நான் பண்ணுறேன் பார். நான் 10,000 ரூபாய் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம், 10,000 ரூபாய் 10 லட்சம் ரூபாய் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலாம். 5ஆம் நாள் பிஸ்னஸ் லாஸு. என்னாச்சு? கையில் இருந்த 10 லட்சம் ரூபாயும் போண்டி, கையில் இருந்த 10 லட்சம் ரூபாயும் கையை விட்டு போச்சு. என்னடா பிரயோஜனம்? இதுதான் முட்டாள்தனம், இதுதான் மூர்க்கத்தனம். தன்னால் முடியுமா? முடியாதா? சில பேர் இந்த சாப்பாடு போட்டி வச்சுக்கிறா, 10 ரொட்டி 10 சப்பாத்தி சாப்பிடு, 20 சப்பாத்தி சாப்பிடு, அப்படியே அப்படியே அடைச்சிக்கிறான், டொக்கு டொக்குன்னு விரலை போட்டு அடைச்சி அடைச்சி பக்கத்தில் ஒரு வாட்டரை வச்சுட்டு திருப்பி திருப்பி அந்த வாட்டரை சாப்பிட்டுட்டு என்னடா நான் கடைசியில் நெஞ்சு அடைச்சி செத்து போய்ட்றான். இதெல்லாமா ஒரு பைத்தியகார்த்தம்? இதெல்லாமா ஒரு கர்வம்? இதெல்லாமா நமக்கு புகழ்? இதெல்லாமா நமக்கு ஒரு டாம்பிகம்? இதுதான் அவனுடையதான மூடக்ராகேன அப்படின்னு அர்த்தம். மூடக்ராகம், முட்டாள்தலம் அவனை பிடிச்சிருக்கு, முதல மாதிரி அவனை பிடிச்சிருக்கு. முதல எப்படி பிடிச்ச முடிய முடியாதோ அவனுடைய அடமன்ஸ் அவனை விடாது. நான் பிடிச்ச முயலுக்கு மூணே கால் அப்படின்னு சில பேர் வாதிடுவா பாருங்க, அதுதான் இங்கே சொல்லப்படுறது. ஆத்மதாக பீடையா, தன் சக்திக்கு தகாத கர்மாவை அவன் ஆரம்பித்தல். ஒரு வாரம் உபவாசம் இருக்கேன்னா ஒரு வாரம் உபவாசம் இருக்க முடியுமா அவனால்? உடம்பு தாங்குமா? சுவாமி ராமானுஜர் சரித்திரம் கேட்டார் ஒருத்தர், ராமானுஜருக்கு அவருடைய அன்னத்தில் யாரோ விஷம் வச்சுட்டா. அப்போ ராமானுஜர் 18 நாள் உபவாசம் இருந்தார்னு குரு பரம்பரையாக கதை வருதுண்ணா. ஹா, எங்கள் ஆச்சாரியன் ராமானுஜர், எனக்கு ராமானுஜர் இடத்துல பக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? உலகம் என்னை போல் ஒரு உண்மையான ராமானுஜ பக்தன் இருக்கான்னு இந்த உலகம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால் நானும் உபவாசம் இருக்க போகிறேன்னா. அன்னைக்கு காலத்தில் இருந்து சாயங்காலத்துக்கு ஸ்வயம் மயக்கம் போட்டு விழுந்து கடைசியில் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் உடம்புலாம் டியூப் சுருக்கி ட்ரிப்பை ஏற்றி இது எப்படியாவது பொழைச்சா போகிறோன்ற மாதிரி கொண்டு வந்த மாதிரி ஆகிடுறது, அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுறது. ஆகையால் தேவையில்லாத காரியத்தை ஆத்மத பீடையா, தான் செய்யக்கூடிய விரதாதிகளினாலே கொஞ்சம் சின்ன 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 சிரமங்கள் ஏற்படும். ஆனால் சக்தி என்னன்றது தெரிஞ்சுட்டு ஓவராக அதுக்குள்ளே நாம் இறங்காமல் பார்த்துக்கிறோம். நம்முடைய ஆத்மாவையும் நம்ம சமப்படுத்திக்கூடாது, நம்ம சுற்றி இருக்கிறவாலையும் நம்ம சமப்படுத்தக்கூடாது. இன்னொன்று, சாஸ்திரம் சொன்ன பலனை கருதி தான் நான் பண்ணுறேன் இல்லையா? சாஸ்திரம் என்ன என்ன பலனை சொல்லித்தோ நான் அந்த பலனை உத்தேசித்து தான் இந்த காரியம் பண்ணுறேன். அப்படி இருக்கச்சே நீர் எப்படி அதை தாமசம்னு சொல்லுவீர்னா? ஆமாம்பா, சாஸ்திரம் சொன்ன பிரகாரம் நீ பண்ணினாலும் அது தாமசம்தான். ஏன்? உன்னுடைய இயலும் தன்மை என்ன? கர்மயோகமா ஞான யோகமானு அர்ஜுனன் கேட்டபொழுது 3வது அத்தியாயத்தில் 5வது அத்தியாயத்தில் என் பரமாத்மா சொன்னான், சக்கியமான கர்மயோகமானது சௌகரியம் சுகரம், சௌகரியமாக பண்ண முடியும். ரெண்டாவது, அதுக்கு சீக்கிர பலப்பிரதம். தேவையில்லாத ஞான யோகத்தில் பிரவேசிச்சுட்டு ஞான யோகத்தை பண்ண முடியாமல் திண்டாடி இருந்தால் உனக்கு பலனும் கிடைக்க போகிறது இல்லை, பிரத்யவாயம் வேறு ஏற்பட போகிறது, ஏடாகுலமாக வேறு. நீ புரிஞ்சுப்பேன். இப்போ நம்ம எடுத்துக்கோ, பக்தி யோகம்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி பிரபத்தி யோகம்னு ஒன்று இருக்குது. பிரபத்தினா சரணாகதி. இன்றைக்கி அண்டர் த ஸ்கை பிரபத்திக்கு தான் அதிகாரிகள் இருக்காளே தவிர்த்து பக்திகளுக்கு பக்தி யோகத்துக்கு அதிகாரி இல்லை. இப்போ சுவாமி தேசிகன், பகவத் ராமானுஜர், நம்முடைய சம்பிரதாயத்தை ஆளை வந்தார் முதலான மகான்கள்லாம் அவன் ஏன் பிரபத்தி பண்ணினா, ஏன் பக்தி யோகம் பண்ணலைன்னா, அவளால் பிரபத்தி அவளால் பக்தி பண்ண முடியும். ஆனால் உலகம் அவளை ஃபாலோ பண்ணிச்சே அவன் என்ன பண்ணுவாள்? என்னடா இது பண்ண, நாம் பண்ணுறத காரியத்தை அவன் பண்ண முடியுமா? அவன் ஏதோ ஆசைப்பட்றானே, சரி போ, அவனுக்கு புரிகிற மாதிரி நாம் பண்ணுவோம்னு நமக்கு மார்க்கத்தை காண்பிப்பதற்காக அவர்கள் இந்த காரியத்தை பண்ணியிருக்கான். நீ சாஸ்திரம் விரிச்சதான் நான் பண்ணுறேனால சாஸ்திரம் விரிச்சதை உன்னால் பண்ண முடியுமா? ஒரு சந்தியாவந்தனத்தை ஒழுங்காக பண்ண முடியல, ஒரு பூஜையை உன்னால் ஒழுங்காக பண்ண முடியல, ஒரு ஏகாதசி அன்னைக்கு உன்னால் ஒரு வேளை கூட உபவாசம் இருக்க முடியல. நான் உபவாசம் இருக்கேன் ஆரம்பித்து நான் பட்டி இருந்தேன் என்ன கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் மொட்டமாக மூட்டையாக தூக்கி போட வேண்டியதுதான், நான் தப்பு. நீ அது ஆத்மபீட, உனக்கும் அது சமம், உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது சமத்தை உண்டு பண்ணக்கூடியது. மூடக்ராகேன ஆத்மனோயத் பீடையா கிரியத்தே தபஹா பரஸ்ய உற்சாதனார்த்தம் வா தத்தாமசம் உதாகிருதம். ஏவன் செய்யுது தபஸினுடைய 3 வகையை சொன்னான் பரமாத்மா. சாரீரக தபஸ், அதாவது தேகத்தினால் பண்ணக்கூடிய தபஸ், வாக்குனால் பண்ணக்கூடிய தபஸ், அப்புறம் மானஸ்
மனசு மானசீகமாக பண்ணக்கூடிய தபஸ், இந்த மூணு தபஸை பரமாத்மா சொன்னான். அந்த மூன்று தபஸில் இப்போ என்ன எடுத்து, முதல்ல வாச்சிகம் காய்கம் மானசத்துலேயும் சாத்விகமான தபஸ்னு ஒன்று உண்டு, ராஜசமான தபஸ்னு ஒன்று உண்டு, தாமசமான தபஸ்ன்றது ஒன்று உண்டு. நான் பண்ணுறேன் சாஸ்திரம் சொல்லிட்டு நான் பண்ணுறேன்றதுனாலேயே அது சரியாக போயிடாது, அதனாலேயே அது அங்கீகரிக்க முடியாது. ஷத்தயா பரையா தப்தம், 17வது ஸ்லோகம், ஷத்தயா பரையா தப்தம் தபஸ்தத் த்ரிவிதம் நரைஹி அபலா காங்க்ஷிபிஹி யுக்தைஹி சாத்விகம் பரிச்சக்ஷதே. ஷத்தையோட சாஸ்திரம் வகுத்த வகையை மீறாமல் நாதன் வகுத்த வகை பெறுனாம் என்பதாக சாஸ்திரம் விதித்த வகையை மீறாமல் ஸ்ரத்தையோடு கூடியவர்களாக பலத்தில் ஆசை இல்லாமல் அபலா காங்கிபிகி யுக்தைகி பலாபிசந்தி ரகிதமாக பரமாத்ம பிரீத்தியர்த்தம் பகவத் பிரீத்தியர்த்தம் ஸ்ரீமன்னாராயண பிரீத்தியர்த்தம் என்றதான ஒரே நோக்கத்தோடு நாம் செய்யும் இந்த நற்காரியத்திற்கு சாத்விகம் என்பதாக பெயர். சத்கார மான பூஜார்த்தம் தபோ தம்பேன செய்வையற்று, தனக்கு மதிப்பு வரணும், தனக்கு கௌரவப்படுத்தணும், தனக்கு போஸ்டர் அடிக்கணும், தனக்கு பப்ளிசிட்டி பண்ணணும், நான் வரப்போகிறேன் உங்கள் ஊருக்கு எனக்கு நல்லா பப்ளிசிட்டி பண்ணுங்க, என்னை நல்லா தூக்கி வைங்கோ, சுவாமி வாழ்க வாழ்கன்னு நல்ல பக்கம் பூ எல்லாரும் போட சொல்லுங்கோ. சத்காரமான பூஜார்த்தம் தபோ தம்பேன செய்வையற்று, அந்த தபஸு தம்பம், சங்கல்ப சூரியத்தில் இதுதான் 5வது அங்கத்தில் அந்த டம்பனை கொண்டு யாகம் பண்ணுறான். அவள் ஒய்ஃபு கேட்குறா, குஹனா என்ன யாகம் பண்ணுறீங்க, என்ன யாகம், பப்ளிசிட்டி யாகம், யாகத்தில் யார் தேவதை, நான் தான் தேவதை, யாகத்தில் மந்திரம் எது, என் பேர் தான் மந்திரம் அப்படின்னா பார்க்குற முட்டா ஜனங்களுக்கு என்ன தெரிய போகிறது, அந்த சுவாமி பெரிய யாகம் பண்ணுறாரு, அந்த சுவாமி பெரிய ஜபம் பண்ணுறாரு, அந்த சுவாமி பெரிய தபஸ் பண்ணான்னு எனக்கு பப்ளிசிட்டி கொடுப்பான், எனக்கு பப்ளிசிட்டி தான் முக்கியம் அப்படின்னு தம்பன் சொல்கிறான். பப்ளிசிட்டி தம்பம்னாலே டாம்பிகம் பப்ளிசிட்டி. கிரியதே தரிக புரோக்தம் ராஜசம் சலமத்ருவம், அதுக்கு மேலே பலனும் உனக்கு சாஸ்வரமான பலன் கிடைக்காது. மூடக்ராகேன ஆத்மனாயது பீடையா கிரியதே தபா பரஸ்ய உற்சாதனார்த்தம் வா தத் தாமசம் உதாகிருதம். இப்போ தபஸ் சொல்லி எடுத்தோம் இல்லையோ, யஜ்யம் சொன்னார், தபஸ் சொன்னார் இல்லையா, அடுத்தது தானம். அடுத்த 20வது ஸ்லோகத்தில் தானம் எத்தகையது, தானத்தினுடைய விபாகங்கள் என்ன, சாத்விக தானம்னா என்ன, ராஜச தானம் என்ன, தாமச தானம்னா என்ன, பெருமாள் விவரணம் பண்ண போகிறார். அதை நாம் அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியான் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. சாத்விகம் பரிசக்ஷதே சத்காரமான பூஜார்த்தம் அபோதம்பேன செய்வயத் கிரியதே ததிஹ ப்ரோக்தம் ராஜசஞ்சலமத்ருவம் மூடக்ராஹேணாத்மனோயத் பீடயா க்ரியதே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத்தாமசமுதாஹ்ருதம். இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ஸ்ரத்தயா பரயா தத்தம் தபஸ்தத்ரிவிதம் நரைஹ அபலா காங்க்ஷிபிர்யுக்தை சாத்விகம் பரிசக்ஷதே சத்காரமான பூஜார்த்தம் தபோதம்பேன செய்வயத் க்ரியதே ததிஹ ப்ரோக்தம் ராஜசஞ்சலமத்ருவம் மூடக்ராஹேணாத்மனோயத் பீடயா க்ரியதே தபஹ பரஸ்யோத்சாதனார்த்தம் வா தத்தாமசமுதாஹ்ருதம். தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் முதன்மையானது பகவன் நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி திருக்குறள் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு என்ற ஒரு துறவியல் அந்த இடத்துல சொல்கிறார். ஆசையே இல்லாத ஞான வைராக்கியோபஸ்ச வைராக்கியோஸ்ச சன்னாம் பக இதீரனாகா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பகவானுடைய
ஆறு லட்சணத்திலேயே வைராக்கியா அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு. பற்றில்லாமல் இருப்பானா, ஆனால் அவனை பற்ற வேண்டிய நம்ம பற்றணும், பற்றினாதான் பற்றில்லாத ஒரு நிலைக்கு நாம் போக முடியும் அப்படின்னு பகவான் திருவள்ளுவர் இந்த இடத்துல ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். அதை பற்றத்திற்கு நம்மளுக்கு முதன்மையான வழி பகவன் நாம சங்கீர்த்தனம்தான். அதனால பகவன் நாம சங்கீர்த்தனத்தை நாம் அனைவரும் கேட்டு மகிழ்வோம். சஞ்சரதர சுதா மதுர துவனி
இந்த நிகழ்ச்சியில் இதுவரையும் நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் நாம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். யதக்ஷரபதப்ரஷ்டம் மாத்ராஹீணம் ச யத் பவேத் தத் சர்வம் க்ஷம்யதாம் தேவ நாராயண நமோஸ்துதே. அச பகவத் சமர்ப்பணம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா ப்ரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. அச லோகக்ஷேமம் பிரார்த்தனா சர்வே பவந்து சுகினஸ் சர்வே சந்து நிராமயாஹ சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்க பாத் பவேர். பகவானுடைய கிருபை நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. அத மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்ச்சினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.